இனிய காலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 57வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே மதுரை மண்டல உதவி தொல்லியல் அலுவலர் முனைவர் ஆசை தம்பி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அடிப்படையிலே ஒரு தமிழ் மாணவர், தியாகராசர் கல்லூரியிலும் அமெரிக்கன் கல்லூரியிலும் தமிழ் பயின்ற ஒரு பெருந்தகையாளர், குரூப் 2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று தொல்லியல் அலுவலராக உயர்ந்தவர். நாமெல்லாம் இன்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொன்மை சமூகத்தை அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய கீழடியை முதன் முதலாக எங்களுக்கு களத்திலே சென்று மாணவர்களோடு சென்று நாங்கள் கற்பதற்கும் அதை குறித்து அறிவதற்குமான ஒரு பெரிய களத்தை எங்களுக்கு வழங்கியவர் முனைவர் ஆசை தம்பி அவர்கள். நம் கல்லூரியிலே நடைபெற்ற இந்த கீழடி குறித்த பயிற்சி பணிமனையிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை கள ஆய்விற்கே அழைத்து சென்று காண்பித்த ஒரு பெருந்தகையாளர் அன்னார் அவர்கள். கல்லூரியிலும் பள்ளியிலும் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். அழகன் குளம் அகழாய்வு குறித்த அந்த பணியிலே ஈடுபட்டு பல புதுமையான செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். தற்பொழுது கொற்கையிலே பணியாற்றி வருகின்றார். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இப்படி கூறினார், கீழடிக்கெல்லாம் தொன்மையானது இந்த கொற்கையாகத்தான் இருக்க முடியும், அது தாத்தாவிற்கெல்லாம் மிக பழமையான ஒரு அகழாய்வு களம் என்பதாக கூறினார். எந்த இடத்திற்கு சென்றாலும் தன் பணியை, அந்த தொல்லியல் சார்ந்த பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு சான்றோர். தொழில் ஆய்வு என்பது இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெருந்துறையாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய தொன்மை என்பது வரலாற்றினுடைய களம். இந்திய விடுதலைக்கு பிறகோ இல்ல அதற்கு முந்தைய காலத்திலோ இந்த தொல்லியல் ஆய்வுகள் வெளிநாட்டவராலும் நம் இந்திய அறிஞர்களாலும் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் அந்த தொன்மையை பறைசாற்றுவதற்குமான ஒரு களமாக இந்த தொல்லியல் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை குறித்த பதிவினை செய்ய வேண்டும் என்ற பெரு விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் முனைவர் திரு ஆசை தம்பி ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஐயா அவர்களை இப்பொழுது தொல்லியல் சார்ந்த அந்த களத்தினை, அந்த விடுதலைக்கு பிறகான அல்லது விடுதலைக்கு முன்பான அந்த தொழில் துறை சார்ந்த வளர்ச்சியினை இப்பொழுது நம்மிடையே பதிவு செய்து பேச இருக்கின்றார்கள். நம் கல்லூரியின் சார்பிலும் நம் இளநிலை தமிழ் துறையின் சார்பிலும் அன்னார் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். வருக ஐயா, உங்கள் உரையை தருக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 75வது இந்த விடுதலை நாள் விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் ஐயா சிவனேசன் அவர்கள், இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் ஐயா அம்மா முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும், நிர்வாகத்தாருக்கும், அன்பிற்குரிய மாணவ பெருமக்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நேரடியா நம்ம வந்து செய்திக்கு போயிடலாம். பாக்குறேன்னா ஒரு 10 நிமிடங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தொடர் உரையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் ஆய்வுகள் என்பதாக நம்ம வந்து எடுத்தோம் என்றால் மிக விரிவான ஒரு ஒரு களம் தேவைப்படும் என்பதனால் நான் சில அறிமுகங்களை மட்டும் இந்த சுதந்திர இந்தியா அல்லது விடுதலை இந்தியாவிற்கு பின்பு தமிழக தொல்லியல் துறை சார்பாக, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள்ல அந்த சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து தமிழ்நாடு அரசு தொழில் துறை அகழாய்வுகள், கல்வெட்டு பணிகள் இவற்றை முதன்மை பணிகளாக கூட தொன்மை சின்னங்களை பாதுகாக்கிற பணியையும் மேற்கொண்டு வருகிறது. இப்போ ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை ஆங்கிலத்துல சொல்றோம். ஸோ இந்த தொன்மை சின்னங்கள் அப்படின்றதுல இப்ப கிட்டத்தட்ட 96 சின்னங்களும், இப்பொழுது புதிதாக ஒரு 5 சின்னங்களுமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தொன்மை சின்னங்களை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக நாம வந்து இப்போ பராமரிச்சு பாதுகாத்துட்டு வரோம். இதுல பல்வேறு வகையான அமைப்புகள் வந்து இந்த தொன்மை சின்னங்கள்ல இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து அகழாய்வு இடங்கள், இப்ப கீழடி அகழாய்வு மேற்கொண்டதற்கு பின்பு அந்த அகழாய்வு இடத்தையே நம்ம வந்து முழுமையாக ஒரு ப்ரொடெக்டட் சைட்டா நம்ம வந்து பாதுகாக்கிறது. இது மாதிரி இதற்கு முன்பாகவும் நிறைய அகழாய்வு இடங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட இடங்களாக இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் இருக்கிறது, இப்ப சிவகலை என்கிற ஒரு இடத்துல நம்ம அகழாய்வு பண்ணியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சிவகலையில் கிடைத்த ஒரு நெல்மணியினுடைய வயதை காலக்கணிப்பிற்கு அனுப்பிய அந்த காலக்கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது இன்றிலிருந்து சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முந்தைய
காலகட்டத்தை சார்ந்தது. அதாவது தாமிரபரணி அல்லது பொருணை நதியிலே நதிக்கரையிலே 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான அறிவியல் பூர்வமான சான்றை இப்பொழுது நாம் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இந்த கண்டுபிடிப்பு என்பது கீழடியிலிருந்து சுமார் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முந்தையது. கீழடியினுடைய வயது என்பது கிமு 580 என்பதாக நமக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் இருந்து. ஸோ அப்போ அங்க பொருணை நதிக்கரையில கிடைத்திருக்கக்கூடிய அந்த காலக்கணிப்பு என்பது கிமு 1155, அதாவது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து சுமார் 3200 ஆண்டுகள், இது 2600 ஆண்டுகள் கீழடி முந்திய இந்த வயது என்பது இரும்பு கால பண்பாடு அல்லது வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு என்பது தமிழ்நிலத்தில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடங்குகிறது என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலோடு நம்ம இந்த பதிவை வந்து தொடங்கும். அப்படி நம்முடைய பண்பாடுகள் அறியப்பட்ட அந்த நிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தொல்லியல் எச்சங்களை நாம பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக வைத்திருக்கிறோம். பொதுவாக ஐரோப்பியர்களுடைய வரவு என்பது நமக்கு 14ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து மிக விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அகலாய்வுகளின் மூலமாக ஐரோப்பியர்கள் அல்லது அந்நிய தேசம் என்கிற ஒரு இடத்திலிருந்து ரோமானியர்கள் தொடங்கி நமக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு இருந்தே இந்த வாணிபங்கள் மூலமாக நிறைய பிற நாட்டவர்கள் இந்தியாவிற்குள் அல்லது தமிழ் நிலப்பகுதிக்குள் தொடர்ச்சியாக வருவதும் போவதுமாக இருந்திருக்கிறார்கள். இதில் மிக கடைசியாக வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை காலனிகளாக உருவாக்கி நம்மை அடிமைப்படுத்தி சில 100 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செலுத்தினார்கள் என்கிற அந்த விடயத்திலிருந்து நாம விடுதலை பெற்ற நாளை இன்றைக்கு நம்ம ஒரு 75 ஆண்டுகளாக விடுதலை அவர்களிடமிருந்து அந்த காலனியத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த நிகழ்வை நாம் நம்முடைய விடுதலை நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஐரோப்பியர்களோடு தொடர்புடைய சில முக்கியமான இடங்களையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்ட தொழில் இடங்களாக நாம வந்து அறிவிச்சிருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள், அதாவது டச்சுக்காரர்களுடைய இடங்கள். இப்ப டச்சு போர்ட் வந்து நம்மளுக்கு நாகப்பட்டினத்துல இருக்கு, டானிஷ் போர்ட் வந்து நம்மளுக்கு நாகப்பட்டினம் இருக்கு. டச்சு தான் முதன் முதல்ல நமக்கு இந்தியாவிற்குள்ள வந்து வியாபாரத்திற்காக வந்தவர்கள். இப்ப நம்ம நெதர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள். டச்சு நாணயங்கள் இந்தியா முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் நமக்கு பரவலாக கிடைத்திருக்கின்றன. அதற்கப்புறம் பிரான்சியர்கள் இங்க வந்தாங்க. பிரெஞ்சினுடைய உழைப்பு வந்து இங்க ரொம்ப அதிகம், அவர்களுடைய பங்களிப்பும் இங்கு நிறைய இருந்தது. அதற்கு பின்பு ஆங்கிலேயர்களுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்த ஒன்று. ஸோ இதுல தென்னிந்திய பகுதிகள், குறிப்பாக நம்முடைய தென் மாவட்டங்கள்ல, நமக்கு விருதுநகருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல நிகழ்ந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு மானுமெண்ட் அல்லது ஒரு நினைவு சின்னம் எது அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் கோட்டை. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்தது. இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போரை முன்னெடுத்த முதல் பாளையக்காரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறார். இவர் வந்து 1780களில் இந்த போரை வந்து முன்னெடுக்கிறார். நம்ம ஒன்றும் அவர் ஒரு பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போகலாம். விவசாயத்தின் மூலமாக பெறக்கூடிய இந்த வரியை செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். இந்த கோரிக்கை ஆங்கிலேயர்களால் நிராகரிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து பாளையக்காரர் புரட்சி அல்லது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த பாளையக்காரர் போர் என்பது உருவாகிறது. நெற்கட்டான் செவல் பூலித்தேவன் தொடங்கி இந்த போர் வந்து விரிவாக்கம் பெறுகிறது. தென் நிலப்பகுதிகளில் இருந்துதான், இந்தியாவின் தென் பகுதியில் இருந்துதான், குறிப்பாக நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி சீமையில் இருந்துதான் இந்தியாவின் முதல் சுதந்திர முழக்கம் என்பது, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த முழக்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த முழக்கத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாஞ்சாலங்குறிச்சியில ஜான் பேனர்மேன் என்பவருடைய தலைமையில வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஆர்மி போர்ஸை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த படைப்பிரிவு பாஞ்சாலங்குறிச்சியில வந்து முகாமிட்டிருக்குது. முகாமிட்டு மிகப்பெரிய ஒரு போரை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழ்த்துகிறது. இதனால் வெள்ளையர்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு, ஆங்கிலேயர்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய போர் வந்து இருந்தது.
அப்போ வந்து அந்த ஜான் பானர்மேன் என்கிற சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேய படைப்பிரிவு அதிகாரி என்ன சொல்றாரு, சென்னையினுடைய தன்னுடைய கமாண்டருக்கு வந்து ஒரு கடித குறிப்பு எழுதுறாரு, எங்களால் வந்து சமாளிக்க முடியாத அளவிற்கான இழப்பு வந்து இங்க ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு உடனடியாக கூடுதல் படைப்பிரிவை வந்து உடனே அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது இந்த சமாளிக்க முடியாத இழப்பினுடைய எச்சமாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு 5 பேருடைய கல்லறையும் அதைத் தொடர்ந்து ஒரு 44 பேருடைய கல்லறையும் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த 5 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள், இந்த 5 பேருமே ஆங்கிலேயர்கள், இவர்கள் வந்து லெப்டினன்ட் என்கிற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர்கள், இவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கட்டபொம்மனுடன் நடைபெற்ற போர்ல வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு அங்கேயே கல்லறைகள் எழுப்பி அதற்கான அந்த குறிப்புகளையும் ஆங்கிலேயர்கள் அங்கேயே எழுதி வைக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை உடனடியாக ஆவணப்படுத்துகின்ற ஒரு மரபு வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்திருக்குது, தொடர்ச்சியா இருந்திருக்குது. ஸோ இதை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த பாஞ்சாலங்குறிச்சியில பாத்தீங்க அப்படின்னா டக்ளஸ் பிளேக் டொமினிக் காலிங் கன்னர் ஃபின்னி அப்படின்னு சொல்லி ஒரு 5 லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனால் கொல்லப்படுகிறார். இது செப்டம்பர் மாதத்துல 1799 நடக்குது. ஸோ இதை தொடர்ந்து கட்டபொம்மன் இந்த போரிலிருந்து கிட்டத்தட்ட பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இங்கிருந்து அவர் வந்து நேர ராமநாதபுரம் கமுதி கோட்டை வழியாக தப்பித்து புதுக்கோட்டைக்கு போறாரு. புதுக்கோட்டை மன்னனால் சிறைபிடிக்கப்பட்டு 1799 அக்டோபர் மாதம் 16 அவர் கயத்தாறு என்கிற இடத்தில் தூக்கிலிடப்பட்ட அந்த வரலாறு நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த போர்ல செப்டம்பர் மாதத்தில் ஒரு 5 ஆங்கிலேய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஊமைத்துறை வந்து கைது செய்யப்படுறார். ஊமைத்துறை கைது செய்யப்பட்டு இன்னைக்கு திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகமாக இருக்கக்கூடிய அந்த கட்டட பகுதி, அங்கதான் வந்து ஊமைத்துறை வந்து சிறை வைத்த அந்த சிறைச்சாலை பகுதி வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கு நீங்க போனாலும் ஊமைத்துறை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறையை நம்மால் பார்க்க முடியும். ஸோ அந்த அறை வந்து இப்ப திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. அந்த ஊமைத்துறை வந்து அந்த அரசு அந்த இடங்கள்ல வந்து அந்த ஆங்கிலேயருடைய அந்த அறையில வந்து அடைத்து வைக்கப்படுறாரு. அந்த இடத்துல இருந்து அவர் மீண்டும் தப்பித்து ஆங்கிலேயருடன் 1801 ஒரு மிகப்பெரிய போரை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியில நிகழ்த்துறாரு. இந்த போர்ல கிட்டத்தட்ட ஒரு 44 ஆங்கிலேய அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள், ஆங்கிலேய படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த 44 ஆங்கிலேய படை வீரர்களுக்கும் அந்த ஐவர் கல்லறைக்கு பக்கத்திலேயே ஓட்டப்பிடாரத்துல இன்னொரு 44 கல்லறைகளை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதுல வந்து ஒரு 3 பிரிவாக அவங்க வச்சுக்கிறாங்க, அதிகாரிகளுக்கு இன்னும் ஒரு பிரிவும், அதற்கு அடுத்த படைப்பிரிவினருக்கு ஒன்றும், அதற்கு அடுத்த சோல்ஜர்ஸ்க்கு ஒன்றும், கிட்டத்தட்ட ஒரு 44 பேருக்கு அங்க வந்து ஒரு மிக நீண்ட ஒரு இதில் வைக்கிறோம். அதில் 35 பேருடைய பெயர்கள் நம்மளால அறியப்பட முடியல, ஒரு மீதம் இருக்கக்கூடியவருடைய பெயர்களை நம்ம வந்து அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஆங்கிலேயர்கள் இந்திய சுதந்திர முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது புரட்சி என்று அறியப்படக்கூடிய இந்த பாளையக்காரர்கள் புரட்சியில் வீழ்த்தப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பாக, ஒரு வரலாற்று ஆவணமாக ஒட்டப்பிடாரத்தில் ஆங்கிலேயருடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. அது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த 75வது சுதந்திர தின உரையில் இந்த ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நாம நிகழ்த்துறோம். நீங்க ஒட்டப்பிடாரம் அல்லது பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகிற பொழுது இந்தியாவின் முதல் சுதந்திர முழக்கம் எழுந்த அந்த ஊரில் வீழ்த்தப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களை நீங்கள் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும். நமக்கான விடுதலை போர் என்பது இந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணிலிருந்து தான் துவங்குகிறது என்பதை நாம் வரலாற்றிற்கு அல்லது இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லும் விதமாக இந்த ஆவணங்கள் இன்றைக்கும் அங்கு புதைந்து கிடக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இந்த சுதந்திர விடுதலை நாள் விழா நிகழ்வு உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இது போன்ற ஆங்கிலேயர்களோடு ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டதற்காக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சரபோஜி மன்னர்கள் வந்து எடுத்தாங்க. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு நினைவு தூண் ஒன்று எடுத்தாங்க. இது வந்து
வாட்டர்லூ என்கிற ஒரு இடத்துல நெப்போலியன் ஹில்ல வந்து ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க. அந்த பிரான்சியர்களை தோற்கடித்ததன் நினைவாக இங்க இருக்க ஒருத்தர் ஆங்கிலேயருக்கு நான் வந்து டிபெண்டடா இருக்கேன் என்பதன் நினைவாக இங்க வந்து ஒரு நினைவு சின்னத்தை வந்து எழுப்புறார். மனோரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நினைவு சின்னம் இன்னைக்கும் நம்ம அந்த வங்காள விரிகுடா கடற்கரையினுடைய ஓரத்தில் எழில் மிகுந்த ஒரு மனோரா நினைவு சின்னமாக இன்னைக்கு இருக்குது. அதுவும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்குது. இதையெல்லாம் விட இப்ப முக்கியமா மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அரண்மனை பாளையக்காரர்கள் நாயக்கர்களாக இருந்த பொழுதும் கூட இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை இறுதியாக ஆங்கிலேயருடைய அந்த ஆளுகைக்கு உள்ளே வருகிற பொழுது ஆங்கிலேயர்கள் செய்த நற்காரியங்களில் அவர்கள் தங்களுடைய அந்த ஜாகைகள் அல்லது தங்குமிடங்களை அமைத்துக் கொள்வதற்காக இந்த மன்னர்கள் இந்திய மன்னர்கள் பயன்படுத்திய பல்வேறு இடங்களை அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டது மதுரையினுடைய கோட்டை. மதுரையினுடைய கோட்டையை வந்து அவர்கள் அப்புறப்படுத்தியதனுடைய நினைவாக இன்றைக்கும் விளக்கு தூண் என்ற ஒன்றை வந்து நம்ம அங்க நிறுவி இருக்கிறாங்க. இன்னைக்கு விளக்கு தூண் பகுதியை நீங்க அங்க போய் பார்க்கலாம். நம்ம பிளாக்பர்ன் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி மதுரையினுடைய கோட்டையை விரிவுபடுத்தும் விதமாக அந்த கோட்டைகளை எல்லாம் இடித்து அதனுடைய பகுதிகளை எல்லாம் மதுரையை வந்து விரிவுபடுத்துறாரு. அதனுடைய நினைவாக விளக்கு தூண் வந்து நடப்பட்டிருக்கிறது. அந்த பிளாக்பர்ன் தான் முதன் முதல்ல மின்சார விளக்குகளை மதுரைக்கு அறிமுகப்படுத்தின ஒருத்தராகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த நினைவாக விளக்குத்தூன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னைக்கும் பிளாக்பர்ன் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து மதுரை மகால சுத்தி இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா குதிரை லாய தெரு அப்படின்ற அந்த தெரு பேரே வந்து குதிரை லாய தெருன்னு தான் இருக்கும். மதுரையினுடைய விளக்குத்தூன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து குதிரைகள் கட்டி வைக்கக்கூடிய குதிரை கொட்டிலாக வந்து இருந்திருக்குது நாயக்கருடைய காலத்துல. ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு அந்த லார்ட் நேப்பியர் என்கிற ஒரு பொறியாளர் தான் வந்து மதுரையினுடைய அந்த கட்டடங்களை எல்லாம் வரைவுபடுத்தி ஒழுங்குபடுத்துறாரு. அந்த வகையில நீங்க பார்த்தோம் அப்படின்னா நேப்பியர் பிரிட்ஜ் என்பது வைகையினுடைய இந்த வடகரைக்கும் தென்கரைக்குமான அந்த இணைப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆற்றுப்பாலமாக அந்த பாலம் இருக்குது. அந்த நேப்பியர் பிரிட்ஜ் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஸோ அந்த நேப்பியர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா சிதிலமடைந்திருந்த திருமலை நாயக்கர் அரண்மனையினுடைய பல பகுதிகளை செப்பனிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த தூண்களுக்கு அந்த பிளாஸ்டரிங் கொடுத்து அந்த கட்டணம் இடிந்து போகாமல் இருக்க அதுல வந்து அந்த ஒரு அயன் ராடு இரும்பு கம்பிகளை வைத்து கட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியியல் நுட்பத்தை வந்து உருவாக்கி இன்னைக்கு நம்ம நுழைகின்ற அந்த நுழைவு வாயில் வந்து நேப்பியரால் உருவாக்கப்பட்ட ஒரு நுழைவாயில். திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு நீங்க பார்வையாளர்களாக வந்தீங்கன்னா ஒரு நுழைவாயில வந்து நம்ம வந்து உள்ள நுழையிறதுக்கான அந்த மெயின் கேட் வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த மெயின் கேட்டே வந்து நேப்பியர் உருவாக்குன மெயின் கேட். ஸோ அதனுடைய திருமலை நாயக்கருடைய நுழைவாயில் முன்னாடி இந்த ஆதி சுக்கநாதர் கோயில் சொல்லக்கூடிய சிம்மக்கல் பகுதியில இருந்து வந்திருக்குது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலை உருவாக்கி இந்த கட்டட பகுதிகளை எல்லாம் மேம்படுத்திய சில பணிகளையும் ஆங்கிலேயர்கள் பிற்காலத்தில் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஆங்கிலேயர்கள் துவக்கிய முதல் விடுதலை போரில் இருந்து ஆங்கிலேயர்கள் செய்த சில பொறியியல் பணிகள் வரைக்குமான அனைத்திற்குமான விஷயங்களை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக வைத்து பாதுகாத்து வருகிறது. வாய்ப்பு இருக்கும் பொழுது இத்தகைய அந்த சின்னங்களை நாம் கண்டு அதற்கான வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய எச்சங்கள் இன்னும் என்னென்ன இருக்கிறது, நாம் இன்னும் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. காலனியம் என்பது வெறுமனே நம்முடைய பிசிக்கலா நம்மளை வந்து ஆட்கொள்வது மட்டுமில்லை, நம்முடைய கருத்தியலாக ஆட்கொள்வதும் காலனியம் தான். நம்முடைய உணவிலிருந்து உடையிலிருந்து நாம் பேசக்கூடிய மொழியிலிருந்து அத்தனையிலும் காலனியம் வெவ்வேறு வகையாக நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த காலனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய தேவை நமக்கு இப்பொழுது மிக முக்கியமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழலில் இத்தகைய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிற அய்யனார் கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய உரை வரலாறு சார்ந்த உரையாக, தொல்லியலை தழுவிய உரையாக இருந்தது. பாஞ்சாலங்குறிச்சியிலே, அதாவது அந்த ஒட்டப்பிடாரத்தை தழுவி அந்த தென் தமிழகத்திலே நிகழ்ந்த முதல் போராட்ட வரலாறு என்று நீங்கள் சுட்டிக்காட்டிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டைக்கு செல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பீரங்கி துளைக்கப்பட்ட மேடைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த குழிகளை எல்லாம் கூட நாங்கள் பார்வையிட்டு இருக்கின்றோம். நீங்கள் சொன்னதை போல பாடர் மேனன் தலைமையிலே அங்கே நிகழ்ந்த ஒரு பெரிய விடுதலை போராட்ட புரட்சி, அதிலே இறந்த அந்த நான்கு ஆங்கிலேயர்கள், 47 படை வீரர்கள், அவர்களுக்கான அந்த தொல்லியல் எச்சங்கள் இருப்பதை நாங்கள் பார்த்ததில்லை. நிச்சயமாக அடுத்த முறை சென்றால் நாங்கள் பார்ப்போம். அடுத்து மதுரை என்றாலே ஒரு தொன்மையான ஒரு களம். அந்த தொன்மையான களத்தை சுற்றி ஆங்கிலேயர்கள் செய்த அந்த பணிகள்,
பிளாக்பர்ன் என்கின்ற அந்த ஆங்கிலேயர் தான் விளக்குத்தூண் என்ற பகுதியை அமைத்தார், கோட்டை கொத்தளங்களை எல்லாம் விரிவுபடுத்தினர் என்கின்ற செய்தி, நேப்பியர் என்பவர் தான் அந்த திருமலை நாயக்கர் மகளினுடைய சரி அந்த பாலத்தை கட்டியமைத்தார், அவருடைய நினைவாக திருமலை நாயக்கர் அந்த மகாலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த நுழைவாயில் அவருடைய பெயரிலே இருக்கிறது போன்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் அறியாதவை. அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு நாங்கள் உங்கள் உரையிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே போல சரபோஜி மன்னர்களினுடைய காலத்திலே எழுந்த அந்த மனோரா என்கின்ற அந்த நினைவு தூண் போன்ற பல்வேறு செய்திகளை தாங்கி நீங்கள் அந்த தொல்லியல் சார்ந்த அந்த தொன்மைகளை அந்த பகுதிகளை அல்லது எச்சங்களை நீங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள். அந்த விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கான அந்த பணிகளையும் நீங்கள் ஒரு புதுமையான ஒரு உரையாக இங்கே நிகழ்த்தி இருக்கின்றீர்கள், கருத்து பதிவாக இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் வருகைக்கும் உங்கள் உரைக்கும் நாங்கள் மிகுந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோமையா. நன்றி.